ஏன் அளவுக்கு வாட்ஸ்அப்பே ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னா, பெரிய அளவுல இரண்டு பிரச்சனைகள் உருவாகிக்கொண்டே இருக்கு. நடக்கிய பெரியவரும் சரி, ராடனா ரெண்டு பேரும் மிக மிக அழகாக அதை வந்து நமக்கு தொட்டு காட்டிட்டு சென்றார்கள். முதல் விஷயம் மருத்துவ வணிகம். எல்லாருக்கும் வந்து அந்த மருத்துவ வணிகம் கொடுக்கக்கூடிய அச்சுறுத்தல், அது மிகப்பெரிய அளவுல சீர்குலைத்து இருக்கக்கூடிய மக்களுடைய உடல்நலம், இது வந்து ஒரு முதல் பிரச்சனை. இது மருத்துவ வணிகம்ங்கிறது ஒரு பெரிய முதல் பிரச்சனை. ரெண்டாவது, ஒட்டுமொத்தமாக நம்பிக்கையற்ற மனிதர்களாக வாழ்ந்து நம்பது தந்தை உழைத்து வச்சு எதையும் கேள்வி கேட்கிறோம். அது மிகப்பெரிய முக்கியமான கற்றுக் கொடுத்த ஒரு பகுத்தறிவுக்காக சொன்ன சொல், ஆனால் யாரையும் நம்பாமல், எதையும் நம்பாமல், இணையத்தை நம்பக்கூடிய, வாட்ஸ்அப்பை நம்பக்கூடிய ஒரு நம்பகத்தன்மை குறைந்து போயிருக்க ஒரு சமூகமா மாறி இருக்கிறது. இரண்டாவது, இந்த ரெண்டும் சேர்த்து நம்முடைய உடல் நலத்துக்கு பெரிய அச்சுறுத்தலை கொண்டு வந்து சேர்த்து தினம் தினம் கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருக்கு. புதுசு புதுசான விஷயம், கொரோனா வந்து எடுத்துக்கோங்க, கொரோனாவே பண்ணி எடுத்து அச்சுறுத்தி கொண்டிருந்த நம்முடைய பக்கத்து தேசம், அவருடைய உழைப்பை பற்றி நமக்கு தெரியும். அந்த சீனால எத்தனையோ செய்திகள் வருது. எனக்கெல்லாம் கொரோனாவை பற்றி வேடிக்கையாக எழுதலோடு வரக்கூடிய செய்தியை பார்க்கும் போது சற்று கோபம் தான் வரும். இந்த மக்களுக்கு ஏன் இப்படி ஒரு மனோபாவம்? நான் நிறைய பேர் எனக்கு பாராட்டப்படும் போதெல்லாம் திருப்பி டக்குன்னு பதில் அனுப்பணும், தயவு செய்து இந்த மாதிரி பாராட்டப்படாது. அங்க ஒரு பெரிய இனம் வந்து அழிந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் கண்ணீரோடு இருந்துட்டு இருப்பாங்க. இதை வேடிக்கை பண்ணக்கூடிய நேரம் இது. உங்க வீட்டுக்கு நினைச்சா யாராவது கிட்ட போனா சரியா இருக்குமா? தயவு செய்து இந்த கொரோனா பற்றி வேடிக்கையா எழுதாதீங்க அப்படின்னு சொல்லி பதிலளிக்க முடியாது. இப்படியான விஷயங்கள் ஏன் கூடிட்டு இருக்கு? எதனால இந்த மாதிரி வந்திருக்கு? பல ஆய்வுகள் நடக்குது. ஒண்ணு சொல்றாங்க, அந்த உதாரண பகுதியிலேயே வந்து ஒரு பயோவாக உருவாக்கப்பட்ட வைரஸ் அது வந்து தப்பி வந்துருச்சு. ஒரு அனுமானம், இன்னொரு அனுமானம், இந்த உயிர் தொழில்நுட்ப அறிவியல் நடக்கக்கூடிய பிழையாக இந்த மாதிரி விஷயங்கள் உருவாகிருக்குன்னு அது ஒரு அனுமானம் வருது. இல்லை இல்லை, சாதாரண வைரஸ் தான் இது வந்து மியூட்டேட் ஆயிடுச்சு அப்படி இருக்கு ஒரு அனுமானம். இன்னும் தீர்மானமாக யாருக்கும் தெரியாது என்ன மாதிரி உருவாச்சுன்னு தெரியாது. ஆனால் ஒரு எச்சரிக்கை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்ப இல்லை, போன வருஷமே உலக சுகாதார நிறுவனம் வந்து 2019 இனி இருக்கக்கூடிய உலகத்தில் மிகப்பெரிய மருத்துவ சவால்களாக வரும்போது என்னென்ன பட்டியல் கொடுக்குறாங்க. அதுல முதல் விஷயம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, எதிர்பாராது தாக்கக்கூடிய புதிய வைரஸ்களும் பாக்டீரியா தான் முதல் விஷயம். போன வருஷமே சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி வருவோம்னாங்கன்னா, சூழல் கேடு போச்சு, சுற்றுச்சூழல் கேடு போச்சு, கிளைமேட் சேஞ்சில் இந்த புவி வெப்பமடைதல்னு சொல்லக்கூடிய பூமி வெப்பமடைகிறதுனால பல நுண்ணுயிரிகள் மாற்றம் வச்சு இது மாதிரி புதுசாக உருவாகுது. புதிய நுண்ணுயிரிகள் உருவாகும், இன்னொன்று பழைய நுண்ணுயிரிகள் ஒன்றும் பெருசாக பாதிக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கிற சாதாரண மலேரியா காய்ச்சல் மிகப்பெரிய அளவில் மக்களை போற்று குவிக்கும் என்று இப்போ வச்சிருச்சுட்டாங்க. இது எப்படி கொரோனா வருங்கிறது முன்னாடி சொன்னாங்களோ அது மாதிரி புதிய, அதாவது சாதாரண காய்ச்சலை கொடுக்கக்கூடிய கிருமிகள் கூட ஒரு உயிரை அச்சுறுத்தக்கூடிய கிருமிகளாக மாறும் என்று சொல்லியிருக்காங்க. அதே போல சேரலாம் இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் சொல்லக்கூடிய சக்கரை வியாதி, இரத்த பதிப்பு, புற்றுநோய், மாரடைப்பு, இவற்றெல்லாம் வந்து பெருகிக்கொண்டே வருது. இவற்றினால் வரக்கூடிய உயிரிழப்புகள் இளைய தலைமுறைகள்ல 40களில் 50களில் அதிகரித்து கொண்டே வரும். அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதும் அவருடைய முக்கியமான விஷயம். நான் அது குறித்துதான் ஒரு சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு செல்லலாம் என்று நினைக்கிறேன். நண்பர்களே, நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடத்துல முதல் விஷயம் உணவு. நாம் உணவை எந்த அளவுக்கு அக்கறையாக அன்றாட உணவை தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் ஓரளவு பாதுகாப்பு இருக்க முடியும். அன்றைய நம் மூத்த சமூகம் நம்முடைய உணவை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா திட்டமிட்டு திட்டமிட்டு தான் இந்த இப்ப நம்ம சாப்பிட்டு இருக்கிற உணவை பெரும்பான்மையான வகைகள் அப்படி சேர்ந்ததான். இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு சாம்பார் ரசமோ இல்ல புலாரமாவோ மீன் கறியோ இல்ல அதை சமைப்பதற்கு சேர்க்கக்கூடிய பொருளோ ஒரே நாளில் உருவாக்கவில்லை. சக்கை இலக்கியத்தில் சொல்லியிருந்த அடிசனோ கும்மாயனோ இன்னைக்கு நம்ம சாப்பிடல. இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்
ஒரு 1000 வருஷம் 1500 வருஷமா ஒவ்வொரு கால சூழ்நிலையும் ஒரு ஒரு பேரரசுகள், ஒரு குப்த பேரரசு ஆண்டப்ப, ஒரு சோழ பேரரசு ஆண்டப்ப, ஒரு அரபு மன்னர்கள் ஆண்டப்ப, அவர்களுடைய கலாச்சாரங்கள் எல்லாத்தையும் வச்சு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கிடைத்த பொருட்களை எல்லாம் சேர்த்து எப்படி சேர்த்தார்கள்னா, இதை சேர்த்தா எந்த அளவுக்கு உடல்நலத்துக்கு நல்லதா இருக்கும், எந்த அளவுக்கு அந்த உணவு மிகச்சிறப்பாக பக்குவப்படுங்கிற ஒரு எண்ணத்தோடு சமைத்து கொண்டு வந்ததுதான் எனக்கு உணர்ந்தேன். ஆனா அவை எல்லாத்தையும் கடந்த 15 வருஷத்துல நம்ம நாசம் பண்ணிக்கோங்க. கடந்த 10-15 ஆண்டுகள்ல புதிதாக வந்திருக்கிற ஒண்ணு நேரடியா வந்திருக்கிற துரித உணவுகள், அப்புறம் உணவை நான் பண்படுத்துறேன், உணவை நான் பதப்படுத்துறேன், உணவை நான் மிக சுவையாக உண்டாக்குறேன், இந்த உணவை வந்து எனக்கு வேண்டிய வடிவத்தை கொண்டு வரேன் பல காரணத்தை சொல்லி அதில் அவர் சேர்க்கக்கூடிய ரசாயனங்களும் குப்பைகளும் தான் இன்னைக்கு பல நோய்கள் வருவதற்கு மிக மிக முக்கியமான காரணமாக இருக்கும்.